ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நான் கொஞ்ச நாளாகவே இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லையா, இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வாசப்பட்டி தோரணம் செஞ்சு கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போ இதே சைஸில் இதை விட கொஞ்சம் லென்த்தாக மீனாட்சி அம்மன் மாலைக்காக கேட்டிருக்காங்க. ஒரு 6 மாலை ஆர்டர் வந்திருக்கு. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பூவை வச்சு நம்ம போடுறது. இந்த சைஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த சைஸ் பூவை வச்சு இதை போடுறது, இந்த பூ போடுறது. இது மாலையாகவும் போட்டுக்கலாம், இல்லை சாமி படத்துங்களுக்கு ஃப்ரேம் போட்ட சாமி படத்துங்களுக்கு மாலை போடலாம், இல்லை டெத்து வீட்டில் மெமரபிள் ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு வந்து மாலை போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இது இதில் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா. அந்த மாதிரி வந்த ஆர்டர் தான் வந்து இப்போ வந்து டான்ஸ் கிளாஸுக்காக வந்து ஒரு 6 மாலை வந்து ஆர்டர் வந்திருக்கு. ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இந்த சைஸுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ பெரிய சைஸ் வாங்கியிருக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய சைஸ் வாங்கியிருக்கோம். வர்றது இப்படி தான் வருது. இதில் நிறைய கொஞ்சம் டேமேஜஸும் அதிகமாக இருக்கும். எந்தளவுக்கு நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வேலைகளும் அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ். இதில் வந்து ஒரு பாருங்கள் ஹாஃப் தான் இருக்குது. இல்லை இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி பார்த்திங்கன்னா இன்னொரு ஹாஃப் வந்துடும். ஓகேவா. ஸோ இந்த சைஸுக்கு இருக்க பூ வந்து இந்த அளவுக்கு மாலை வந்திருக்கு நமக்கு. அப்போ இந்த சைஸ் போடும்போது நமக்கு இந்த சைஸுக்கு ஒரு மாலை. ஸோ இந்த மாதிரி ஒரு மாலை தான் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஒரு 6 மாலை ஆர்டர் வந்திருக்கு. நம்ம அதை பண்ணி கொடுக்கறதுக்காக தான் வந்து மீனாட்சி அம்மன் ஃபோட்டோஸில் இருக்கிற இந்த 4 கலரை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட், ஒன் செகண்ட், இந்த சைஸுக்கு வருது இல்லையா. இதை பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஷேப் வந்து உள்ளே கொஞ்சம் பெட் பண்ணி வந்திருக்கோம். இது வந்து கர்வ் ஷேப் வந்திருக்கோம், சர்க்கிள் ஷேப்பு. இது நம்ம இப்படி மடிக்கும் போது அந்த ஷார்ப்னஸ் வரும் நமக்கு. பார்க்கறதுக்கு நல்லா அழகாக ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு நம்ம மாலை கோத்த மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் இப்போ இவங்க வந்து அந்த மாலைக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்கிறத வந்து கலர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லோ, ரெட்டு, க்ரீனு அண்ட் ஒயிட்டு. இந்த 4 கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அங்கே இந்த 4 கலரை வச்சு தான் நம்ம இந்த மாதிரியான ஒரு மாலை வந்து நம்ம பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு நான் சாம்பிள் காமிக்கிறதுக்காக வீட்டில் வந்து தோரணம் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதிலேருந்து உங்களுக்கு எடுத்து நான் காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ வச்சுருக்கிறேன், இந்த மாலை வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ அதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம், எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில். இது வரைக்கும் இந்த 3 ஐட்டம்ஸ் வரைக்கும் வாங்கினதே வந்து பார்த்திங்கன்னா 2000 ருபீஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா 1 பேக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா 1500 டு 2000 வரைக்கும் நமக்கு இதுவாகுது. அதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து ஒயிட் மட்டும் நாங்கள் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கியிருக்கிறோம். மீதியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கிறோம். ஏன்னா ஒரு மாலை கோத்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுது நமக்கு அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வச்சுருக்கிறோம். இதை மாலை வாங்கி கோத்து முடிச்சுட்டு தான் நாங்கள் ரேட்டு டிசைட் பண்ணி அவங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ அவங்க வந்து எங்கள்கிட்ட ஆர்டர் இல்லை, நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்னவே நாங்கள் துணிஞ்சு எடுத்துருக்குறோம் இதை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நடுவில் வந்து நம்ம பீட்ஸ் கொஞ்சம் கோக்க வேண்டியது இருக்கும். அந்த பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த பீட்ஸ் தெரியுதுங்களா. இப்போ இந்த பூவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் திக்காக பண்ணுறோம். ஸோ கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் அளவுக்கு தான் பூ கோக்குறாங்களே, ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு கோக்குறாங்க. கரெக்டாக நம்ம கையோட அளவு இதுலேருந்து இது வரைக்கும் வர மாதிரி கோத்து வைக்கிறாங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா 25 to 35 அப்படின்னு வைக்கிறாங்க. நாங்கள் அந்த வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ்ஸாக வந்து இவ்வளோ தூரம் கோக்குறோம். இந்த கை பாருங்கள், ஒரு முழம் அளவுக்கு கரெக்டாக வருது. இந்த நடுவரலேருந்து பிடிச்சி இந்த காய் முட்டி முடிகிற அளவுக்கு வச்சு பார்த்திங்கன்னா ஒரு முழம் வரைக்கும் கோத்து 50 ருபீஸ்ன்னு கொடுக்குறோம்.
ஸோ குவான்டிட்டி நல்லா இருக்குது அப்படின்றதுனால எங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. கம்மியாக தான் ஆர்டர் வருது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, குவான்டிட்டி நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக வருதுன்னும் போது, குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக வரும்போது கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஓகே, நம்ம ஒவ்வொன்றுமே வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம், முடிஞ்ச அளவுக்கு போராட வேண்டியது தான். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நான் அடுத்த வீடியோவில் இதை எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.